ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபெல்ஸ் கிச்சன். நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எக்லெஸ் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1.5 கப் வந்து பவுடர் சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிட்டு சேர்த்துட்டு 1/3 கப் வந்து ஆயிலும் மில்க்கும் சேர்த்துக்கோங்க. நான் எண்ணெய் வந்துட்டு கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் இதுக்கு 3 கப் வரைக்கும் மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். இதை இப்போ ஒரு பவுலில் வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. மைதா மாவு வந்து நல்லா சலிச்சதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா சலிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பேட்ச்ல வச்சு நல்லா வந்து ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வெட் அண்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெண்டையும் வந்து ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். வெட் இன்க்ரீடியன்ட்ஸை ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸோட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பால் வந்து தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கேக் பேனில் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு லைன் பண்ணிவிட்டு ஆயில் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாதி போர்ஷன் ஆஃப் பேட்டர் மட்டும் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்து பேக் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் பேக் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு மைக்ரோவேவ் மோடில் 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேக் வெளியில் எடுத்துட்டு கேக் வந்து பேக் ஆயிடுச்சான்னு வந்து ஒரு டூத் பிக் வச்சு இன்சர்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. கேக் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு போர்ஷன் ஆஃப் பேட்டரி வந்து கேக் பேனில் இதே மாதிரி சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்படி பேக் பண்ணமோ அதே டெம்பரேச்சரில் வச்சு பேக் பண்ணால் போதும். கேக் வந்து பேக் ஆகிட்டுருக்க டைமில் நம்ம வந்துட்டு செரி சிரப் ரெடி பண்ணிடலாம். நான் ரெட் செரிஸ் ஸ்டெம்மோடு வாங்கியிருக்கேன். செரி சிரப் வந்துட்டு செரிஸோடு சேர்த்து 1/2 கப் சுகரில் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேக்கோட ஐசிங் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் அண்ட் பிளெண்டர் வந்து ஃப்ரிட்ஜில் 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 கப் வந்துட்டு விப்பிங் க்ரீம் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு 1/2 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ், 1/4 கப் வந்துட்டு பவுடர் சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஹேண்ட் மிக்சர் இல்லைனா ஹேண்ட் பிளெண்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போது செகண்ட் போர்ஷன் ஆஃப் கேக்கும் வந்து பேக் ஆகிடுச்சு. இதையும் ஒரு டூத் பிக் வச்சு இன்சர்ட் பண்ணி கேக் வந்து ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. சைட்ஸில் வந்து நைஃப் வச்சு லைட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கேக்கு கீழே இருக்கிற பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. கேக் வந்து சூப்பராக வந்து பேக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து பாதியாக வந்து கட் பண்ணிடலாம். ஒரு நைஃப் வச்சுட்டு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் எல்லாத்தையுமே செட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேக் போர்டை வந்து டர்ன் டேபிளில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஐசிங் அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் கேக்கை வந்து அது மேலே வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே செரி சிரப் வந்துட்டு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. செரி சிரப் வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து விப்பிங் க்ரீம் வந்து அதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணிடலாம். ஒரு லேயர் ஆஃப் விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த செரீஸில் இருக்கிறத வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. செரி பீசஸ் வச்சதுக்கப்புறமா செகண்ட் லேயர் ஆஃப் கேக்கையும் வந்து மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு பண்ண மாதிரியே வந்து செரி சிரப் வந்து போட்டுட்டு ஐசிங் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கோங்க.
அதே மாதிரியே வந்து மேலே வந்து கொஞ்சம் செரி பீசஸ் எல்லாத்தையுமே வச்சு டெக்கரேட் பண்ணிடுவேன். செகண்ட் லேயர் ஆஃப் கேக்கையும் வந்துட்டு நம்ம இப்போ செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் லேயர் ஆஃப் கேக்கையும் வந்துட்டு இதுக்கு மேலே வச்சுட்டு அதே மாதிரி செரி சிரப் வந்து ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக. செரி சிரப் அப்ளை பண்ணதுக்கப்புறமா மேலே ஐசிங் வந்து இப்போ பண்ணிடலாம். நான் திக்காக வேணுங்கிறதுனால நிறைய ஐசிங் வந்து மேலே சேர்த்துருக்கேன். டாப்லேயும் சைட்ஸ்லேயும் வந்து நல்லா ஐசிங் வந்து வச்சுட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு ஈவனாக வந்து அதை லெவல் பண்ணி விட்டுருங்க. ஸ்பேச்சுலா வச்சு மேலே லெவல் பண்ணதுக்கப்புறமா சைட்ஸில் வந்துட்டு ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு ஃபுல்லாக வந்து லெவல் பண்ணிடுவேன். நான் வந்து இந்த ஸ்க்ரேப்பர் எடுத்துருக்கிறதுனால சைட்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் லைன்ஸ் மாதிரி வந்திருக்கு. எல்லாத்தையுமே வந்து ஈவனாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். ஒரு பைப்பிங் பேக்கில் விப்பிங் க்ரீம் வந்து சேர்த்துக்கோங்க. பைப்பிங் பேக்கோட எண்டில் வந்துட்டு நான் ஒரு நாசில் வந்து சேர்த்துருக்கேன். இப்போது இதை கேக் மேலே வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். சிம்பிளாக வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாசில் வச்சுட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நான் செரி வந்து ஸ்டெம்மோடு வந்து வச்சுருக்கேன். கேக் வந்து பேக் பண்ணதில் கொஞ்சம் கேக் க்ரம்ஸ் எல்லாமே இருந்துச்சு, அதை வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். சைட்ஸ்லையும் வந்துட்டு சுற்றி வர வந்துட்டு கேக் க்ரம்ஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாக்லேட் கனாச்சி இருந்துச்சுன்னா கூட அதை வச்சு கூட டெக்கரேட் பண்ணலாம். இப்போது கேக்கில் எழுதுறதுக்கு சாக்லேட் கனாச் வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் கனாச் ரெசிபியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் என்ன எழுதணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் எழுத வேண்டான்னு நினச்சிங்கன்னா சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அது மாதிரி கூட மேலே அப்ளை பண்ணிக்கலாம், அதுவும் அழகாக இருக்கும். சூப்பர் அண்ட் சிம்பிளான எக்லெஸ் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப சிம்பிளானது தான். இதை இப்போ வந்து கட் பண்ணி பார்த்துடலாம். வந்துட்டு ரொம்பவே வந்து சாஃப்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு இந்த செரிஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஷாப்ஸில் வந்து நார்மல் செரியே வந்து இருக்கும், அதை கூட வாங்கி டெக்கரேட் பண்ணலாம். செரிஸ் இல்லைனா கூட சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி எது வச்சுனாலும் டெக்கரேட் பண்ணலாம், அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா சாஃப்டாகவும் வந்துருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த சிம்பிளான கேக் ரெசிபி வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் வித் ஆலோட கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர்.